வேல் யாத்திரையை விமர்சித்த ஸ்டாலினை அந்த முருக கடவுள்தான் வேலை ஏந்த வைத்துள்ளார் என்று பாஜக மாநில தலைவர் முருகன் கூறினார். எதற்காக வெள்ளி வேல் வாங்கிக் கொண்டார் என்பது பற்றியும் அவர் கூறினார். அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கேட்டார்கள், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்கன்ட்டு. ஆனா அவர் நம்மளுடைய வெற்றிவேல் யாத்திரை கிண்டல் செய்தாங்க. முருகன் வேல் எடுத்து அரசியல் பண்றாருன்னு சொன்னாரு. ஆனால் நேற்று நேற்றுக்கு என்ன நடந்தது? தை கிருத்திகை நாளில் அதே நம்ம வேலை எங்க எடுத்தோமோ அதே திருத்தணியில அதே இடத்துல நேற்றைக்கு ஸ்டாலின் அவர்களை வேலை எடுத்து வச்சிருக்காரு நம்மளுடைய கடவுள் முருக கடவுள் அவர்கள். ஒரே மாசத்துல எவ்வளவு பெரிய மாற்றம்! நான் கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்றாங்க, நாம சாமி கும்பிட மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க நிகழ்ச்சி கூட வேற ஒரு நாள் வச்சிருந்தார் அந்த ஊருக்கு. நேற்று திருத்தணி நிகழ்ச்சியே கிடையாது, திருத்தணி நிகழ்ச்சி இன்றைக்கு. ஆனா திருத்தணி நிகழ்ச்சி இன்றைக்கு இருந்தத மாத்தி வச்சு அந்த தை கிருத்திகை அன்னைக்கு போய் அந்த வெள்ளி வேலை வாங்கினா அவர்களுக்கு ஆட்சிக்கு வரும்னு யாரோ சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த வெள்ளி வேல் அந்த திமுகவை கிழித்து அவர்களை அந்த முருகருடைய வேல் ஓட ஓட தமிழகத்தை விட்டு விரட்டும் நாள் வருகிற மே மாதம். அதையெல்லாம் இன்றைக்கு தமிழக பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள்.